வணக்கம். செய்தி சுருக்கம். புதுச்சேரி கடலின் பிரபல பாலம் நடுவில் விரிசல். பிரெஞ்ச் ஆட்சி காலத்தில் புதுச்சேரி கடல் பகுதியில் காந்தி சிலை பின்பு அமைக்கப்பட்ட துறைமுகம் வழியாக வணிகம் விடைபெற்று வந்தது. 1958 பாலம் பழுதடைந்ததால் 1962 புதிய பாலம் கட்டப்பட்டது. காலப்போக்கில் துறைமுகம் பயன்பாடு இல்லாமல் போனது. சுற்றுலாவுக்கு வருவோர் அப்பகுதிவாசிகள் மட்டும் சுற்றி பார்த்து வந்தனர். பல படப்பிடிப்புகளும் நடந்துள்ளது. பாலத்தின் கான்கிரீட் தூண்கள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் கடல் சீற்றம் அதிகம் இருந்ததால் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தின் நடுவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாலத்தை புதுப்பிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பியரோட ஒரு பகுதி கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா, அது பாண்டிச்சேரிக்கே ஒரு நினைவு சின்னமா, அது நடைமுறையில் புழக்கத்தில் இல்லைனாலும் அது ஒரு நினைவு சின்னமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நினைவு சின்னம்ங்கிறது இப்போது இனிமேல் இருக்காதுங்கிற போது நினைச்சா வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்து அதை சீர்படுத்தி பழைய நிலைமை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வாக்கிங் போகலாம், ரொம்ப மனசுக்கு ரொம்ப இனிமையான ஒரு இடம் அது. அது நேற்று வரும்போது இருந்தது, இன்றைக்கி பார்க்குற உடஞ்சிருக்கு. இதை வந்து அரசாங்கம் புதுப்பித்து திரும்பவும் பழைய நிலைமை கொண்டு வந்து இது ஒரு அடையாள சின்னமாக வைக்கணும் அப்படின்றது மக்களோட, புதுவை மக்களோட விருப்பம். பதுங்கு குழிகளில் சிக்கினோம், உக்ரைனில் உக்கிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகேயுள்ள கெலமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் வாஜித் அகமது மற்றும் ஹாஜிரா தபுசும். உக்ரைனில் படித்து வந்த இவர்கள் போர் காரணமாக ஹங்கேரி வழியாக தூதரக அதிகாரிகள் உதவியுடன் சொந்த ஊர் திரும்பினர். ஆக்சுவலி நான் உக்ரைனில் மெடிசன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட யூனிவர்சிட்டி உஸ்குரோத் நேஷனல் யூனிவர்சிட்டி. நாங்கள் வெஸ்ட் பார்ட்டில் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ண கிடையாது. பட் மோஸ்ட்லி கார்கேவ், சுமி அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க பங்கர்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போ பங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்லி அப்ராட்டில் எல்லாருமே பங்கர்ஸை வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட், வாட்டர் அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க லைக் பிஃபோர் டேஸ். பட் இப்போ வந்து இந்தியன் எம்பசி ஹெல்ப்பால் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட்லி எவாக்குவேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து மார்ச் 14 எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டடீஸும் எஃபெக்ட் ஆகாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் அப்ராட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தாலும் அங்கே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்தியன் எம்பசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். இப்போ கீவிலையும் மோரோவர் ஓரளவுக்கு இவாக்குவேட் ஆகிட்டாங்க. பட் சுமி என்ற ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் இவாக்குவேட் ஆகாத ஒரு ரீசன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசின வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. பிகாஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்க வீடியோ பேசி வீடியோ பிடிச்சி அனுப்புனதுனால நாங்களும் பார்த்தோம். ஏன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் வந்து அது எதுவும் நான் காமன் தான் சார். இப்போ குடனில் இப்போ ஒரு கீழே இருக்கிறதுனால சஃபகேஷன் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்காது, ஃபுட் இருக்காது, இப்போ வாட்டரும் இருக்காது. அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனால இப்போ வார் நடந்ததுனால கார்கியூலையும் சரி சுமியிலையும் சரி வார் நடந்ததுனால மேபி வாட்டர் பைப் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு எதுவும் ரீச் ஆகலன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு இவாக்குவேட் ஆகிட்டாங்க. பட் எல்லா சிட்டிஸில் இவாக்குவேட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம்னா கார்கிவ், சுமி இந்த ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வாலண்டியர்ஸும் ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம வாலண்டியர்ஸ் போய் எல்லாமே இவாக்குவேட் பண்ண இது பண்ணிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் கார்கிவ், சுமி இந்த ரெண்டு, கார்கிவ், சுமி, கீவ் இந்த மூணு இதுதான் வந்து மெயின் பார்டர்ஸில் இருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளோ சீக்கிரம் இவாக்குவேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவாக்குவேட் பண்ணால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் சார். உக்ரைன் டு தமிழகம் திரும்பிய மாணவர்கள். உக்ரைனில் இருந்து டெல்லி வந்த மாணவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 181 பேர் தமிழக அரசு சிறப்பு குழு ஏற்பாட்டில் சென்னை வந்தனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். இதுவரை 771 தமிழக மாணவர்கள் உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதுவரையிலும் 771 மாணவர்கள் வந்திருக்காங்க. இப்போ 180 மாணவர்கள் வந்திருக்காங்க. தொடர்ந்து மாணவர்களை அழைத்து வர்றதுக்காக ஜெசிந்தா லாசரஸ் ஐஏஎஸ் அதிகாரி அங்கே சென்று இந்த மாணவர்களை அழைத்து வருகின்ற அந்த பணியினை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தமிழக அரசு சார்பாக, எங்கள் துறை சார்பாக இங்கே விமான நிலையத்தில் அந்த மாணவர்களை வரவேற்று அவருடைய பெற்றோரிடத்திலே ஒப்படைத்து அவர்கள் இல்லம் போய் சேரும் வரையிலும் அதை கண்காணிக்கிற பொறுப்பு துறையை சார்ந்த அலுவல பெருமக்கள் செய்து வருகிறார்கள். நாங்கள் வந்து ரொமேனியா பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி வந்தோம். எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருந்தது, கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எம்பசியில் வந்து எங்களை டேக் கேர் பண்ணாங்க. நாங்கள் ரொமேனியாவிலேருந்து நாங்கள் நேற்று நைட்டு டெல்லி வந்து ரீச் ஆனோம். எங்கே இருக்க இடத்துல வினிச்சியால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, சைட்லலாம் தான் பாம்பு பிளாஸ்ட் இருந்தது. மெயினில் இருக்கவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்டரில் இருக்கவங்க அந்தளவுக்கு கஷ்டப்படலாம், ஆனால் மெயினில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள தான் கூட்டிகிட்டு வரணும் அதிகமாக. கவர்மெண்டில் சிஎம்மோட ஹெல்ப்னால எல்லாருமே ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ரிப்ளை மெசேஜே வந்தது. அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணாங்க, திரும்ப பேசினாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள்
நாங்கள் வந்து ஹங்கேரி பார்டர் வழியாக வந்தோம். அங்கேருந்து தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எம்பசியில் உள்ளவங்க தான் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எதுவுமே நம்ம குறைன்னா சொல்ல முடியாது. காத்மாண்டில் நிலநடுக்கம், மக்கள் பீதி. நேபாள தலைநகர் காத்மாண்டில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானது என தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்து வெளியே ஓடிவந்தனர். காத்மாண்டுவிலிருந்து கிழக்கு வடகிழக்கே 166 கிலோமீட்டர் தொலைவில் மையமாக வைத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. தமிழுக்கு முக்கியத்துவம் தரும் புதுச்சேரி. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் ஔவையார் விழா நடத்தப்பட்டது. கவர்னர் தமிழிசை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அந்த ஈரடி குரல் வாழ்க்கையில ஈரடி குரல், வாழ்க்கையை செம்மையை நடத்துறதுக்கு ஈரடி அந்த குரல். ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அறம் பொருள் இன்பம், ஆனா வீட்டை பத்தி சொல்ல வீட்டை பத்தி அவையார் சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவையார் அந்த ஆட்சி சூழல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அரங்கைய விரும்ப ஆறு வருஷம் அப்படியே பார்த்த ஒரு அடி, ஒருவர் ஒரே ஒரு அடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்கள் தெரிகின்ற அளவிற்கு அந்த நடைமுறையில் வாழ்க்கையின் நெறிமுறைகள் கூறுகின்ற நிலையில் அமைந்திருக்கின்ற கவிதைகள் எளிய முறையில் எளிய நிலையில் நமக்கு கொடுத்தவர் ஔவையார். டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை. தமிழக வடக்கு கடலோரத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. தமிழக கடற்கரையை நோக்கி இன்று நகரும். இதன் காரணமாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை உட்பட மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு, மத்திய மேற்கு, மன்னார் வளைகுடா, தமிழக வடக்கு மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா. கோவை சரவணம்பட்டியில் சிம்மக்குரல் கலைக்குழுவினர் 5 வயது முதல் முதியோர் வரை பல ஆண்டுகளாக ஒயிலாட்டம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். ஒயிலாட்ட கலைஞர்களின் அரங்கேற்ற விழா நேற்று நடைபெற்றது. விழாவை சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் தொடங்கி வைத்தனர். கலைக்குழுவின் நாட்டுப்புற பாடல்கள் பம்பை இசையுடன் முளைப்பாரி சீர்வரிசையுடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை உற்சாகத்துடன் நடனமாடி திறமைகளை வெளிப்படுத்தினா்.